வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். அபியாலயா நாட்டியப்பள்ளி சார்பாக கோகுலாஷ்டமி விழாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். உணவு மற்றும் ஒயின் திருவிழாவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று புதுச்சேரி கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். அபியாலயா நாட்டியப்பள்ளி சார்பாக ஸ்ரீ விக்டோபர் கிருஷ்ண பகவான் நடைபெற்ற கோகுலாஷ்டமி விழாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அபியாலயா நாட்டியப்பள்ளியில் சிவசுப்பிரமணிய கோச்சிங் சென்டரில் உள்ள ஸ்ரீ விக்டோபா கிருஷ்ண பகவானுக்கு கோகுலாஷ்டமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள், அதனைத் தொடர்ந்து உரியடி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அபியாலயா நாட்டியப்பள்ளி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஜம்ப் ரோப் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்று குவித்துள்ளனர். புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பதக்கங்கள் பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. பாரத் ஜம்ப் ரோப் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி தலைவரும் புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளருமான டாக்டர் கிருஷ்ணிராஜ் பதக்கம் பெற்ற வீரர்களை பாராட்டி மெடல் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் பாரத் ஜம்ப் ரோப் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி ஞானசேகரன் மற்றும் பயிற்சியாளர்கள் பதக்கம் பெற்ற வீரர்களின் பெற்றோர்கள் உடன் இருந்தார்கள். பள்ளியின் மாணவர்கள் 3 தங்கப்பதக்கமும் 5 வெள்ளிப்பதக்கமும் 5 வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார்கள். இந்த போட்டியானது கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை தெலி தர்மசாலா பாத தலாப் தனாதோலி லோகர் தர்கா என்ற இடத்தில் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாட்டினை ஜார்க்கண்ட் ஜம்ப் ரோப் அசோசியேஷன் மற்றும் லோகர் தாகா டிஸ்ட்ரிக் ஜம்ப் ரோப் அசோசியேஷன் இணைந்து இந்த போட்டியினை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரியில் உணவு மற்றும் ஒயின் திருவிழாவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி சுற்றுலாத்துறையுடன் தனியார் அமைப்புகளான வாஸ்கோ இணைந்து பாண்டி ஃபுட் ஃபேத் 2022 உணவு திருவிழா 3 நாட்கள் பழைய துறைமுகத்தில் நடைபெறுகிறது. இங்கு பாரம்பரிய உணவு வகைகள் முதல் மேலே நாடுகளின் கலாச்சார உணவுகள் மற்றும் விதவிதமான ஒயின் வகைகளும் உணவு திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள உணவு தயாரிப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைத்து சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பலவிதமான உணவுகளை உடனுக்குடன் சமைத்து தருகின்றனர். புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்கள் என்பதால் பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்துள்ளனர். உணவு திருவிழாவில் ஒயின் வகைகள் புதுச்சேரியில் முதல் முதலாக கிடைப்பதால் வெளிமாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த உணவு திருவிழாவை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை அமைச்சர்
லக்ஷ்மி நாராயணன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் விழாவினை திறந்து வைத்து உணவு அரங்குகளை பார்வையிட்டனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்ற உணவு மற்றும் வைன் திருவிழாவில் மதர் உணவு முதல் மாடர்ன் உணவு வரை அனைத்தும் இங்கு கிடைக்கிறது. அவர் நாகரிக உணவுகளை மக்கள் பார்த்து ரசித்து உண்டு அதன் மூலம் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமக்கு உணவுதான் மருந்து. கரன்சி அளவை பார்க்கும் நாம் கலோரிகளை நாம் கணக்கு பார்ப்பதில்லை. நாம் அனைவரும் உடலுக்கு ஆரோக்கியமான உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்று அவர் கூறினார். ஜவஹர்லால் மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 11வது மற்றும் 12வது பட்டமளிப்பு விழா ஜிக்மர் கலையரங்கில் நடைபெற்றது. மருத்துவ படிப்பிற்கான 11வது மற்றும் 12வது பட்டமளிப்பு விழா புதுவை ஜிக்மரில் அமைந்துள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் இந்திய பொது சுகாதாரத்துறை அமைப்பின் தலைவர் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் ரெட்டி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளித்து சிறப்புரையாற்றினார். மேலும் மருத்துவ படிப்பிற்கான 12வது பட்டமளிப்பு விழாவில் சமூகவியல், மருத்துவம், கல்வி, செயல் மற்றும் ஆராய்ச்சி சங்கத்தின் இயக்குநர் மருத்துவர் அபய் பங்க் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் அதே போன்று செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்பிற்கான 10வது பட்டமளிப்பு விழாவில் சமூகவியல், மருத்துவம், கல்வி, செயல் மற்றும் ஆராய்ச்சி சங்கத்தின் இணை இயக்குநர் மருத்துவர் ராணி பங்க் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பட்டங்களை வழங்கினார். மேலும் இம்மூன்று விழாவிற்கும் ஜிப்மரின் தலைவர் டாக்டர் விஸ்வமோகன் கடாச் அவர்கள் தலைமை வகித்தார். ஜிப்மரின் இயக்குநர் டாக்டர் ராஜேஷ் அகர்வால் பட்டமளித்து விழாவின் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள முக்கிய சாதனை பட்டியல்களை வெளியிட்டனர். காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பிரமுகரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளருமான செந்தில்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூடப்பாக்க பகுதியில் உள்ள செந்தில்குமார் இல்லத்திற்கு நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சங்கர், பாபு, ரமேஷ், ராமு, கதிர்காம பாபு, பிரதேச காங்கிரஸ் உறுப்பினர் பாபு, மாவட்ட பொதுச் செயலாளர் குகா, மாநில செயலாளர் மங்களம் ரகுபதி மற்றும் மாநில வட்டார நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீங்க கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? உங்க சிஸ்டம் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கா? அப்படின்னா நீங்க ஸ்வஸ்திக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்ல பழைய கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்ப உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் 10% கேஷ்பேக், 0% ஃபைனான்ஸ் ஆப்ஷன், எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட. ஸ்வஸ்திக்ல எப்பவுமே ஆன்லைன் ரேட்டோட கம்மியாவே இருக்கும். முன்னணி பிராண்டுகளான டெல், HP, Lenovo, Asus, Acer, Apple, லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரா லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஆக்சசரிஸ் மற்றும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. மற்ற ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்வஸ்திக்ல உங்களுக்கான சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எப்பவுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கேட்ஜெட்ஸ்க்கு தேவையான அனைத்து சர்வீஸ்களும் ஒரே இடத்தில். மேலும் ஆன் ஸ்பாட் SSD மற்றும் RAM அப்கிரேட். மாணவர்கள் வாழ்வில் மேம்பட ராசியாகவும் மன நிறைவுடனும் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் வாங்கிட ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ், நம்பர் 122
காமராஜர் சாலை, நெக்ஸ்ட் டு பாலாஜி தியேட்டர், புதுச்சேரி 13. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 78th பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகா அர்ஜுனன் கார்கே உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்களும் ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிலையில் ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில், அப்பா, ஒவ்வொரு நொடியும் என்னுடன் என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், நாட்டிற்காக நீங்கள் கண்ட கனவை நிறைவேற்ற நான் எப்போதும் முயற்சிப்பேன் என்று பதிவிட்டு ராஜீவ்காந்தி குறித்த ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி ராமானுஜர் மடத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உரியடித்து சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி ராமானுஜர் மடத்தில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உரியடித்து சுவாமி தரிசனம் செய்தார். பழமையான அரங்கர் ராமானுஜர் பஜனை மடத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி உரியடி உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி கிருஷ்ணர் மற்றும் ராதே சுவாமிக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு உற்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் மடத்தில் நடந்த உரியடி உற்சவத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உரியடித்து சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா நேற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிரதமரின் பெஸ்ட் புதுச்சேரி திட்டத்தை செயல்படுத்தவும் எம்எல்ஏக்களுக்கான வாரிய தலைவர் பதவி வழங்கிடவும் வலியுறுத்தி பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி 16 இடங்களிலும், திமுக காங்கிரஸ் கூட்டணி 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. சுயேட்சை வேட்பாளர்கள் 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் சுயேட்சை எம்எல்ஏக்களில் 3 பேர் பாஜகவிற்கும் மற்ற 3 பேர் என்ஆர் காங்கிரசுக்கும் ஆதரவு அளித்து வருகின்றனர். மேலும் பாஜகவில் 3 பேர் நியமன எம்எல்ஏக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சட்டசபையில் தற்போது பாஜகவிற்கும் 12 எம்எல்ஏக்கள் உள்ளனர். கூட்டணியில் பாஜக வசம் சபாநாயகர், 2 அமைச்சர்கள் மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் பதவிகள் உள்ளது. வாரிய தலைவர் பதவிகளை பெற்றிடவும் பாஜகவினர் அழுத்தம் கொடுத்து வந்தனர். ஆனால் முதல்வர் ரங்கசாமி நிதிநிலையை காரணம் காட்டி வாரிய தலைவர் பதவியை வழங்காமல் உள்ளார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு இறுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மற்றும் பிப்டிக் நிறுவனம் சேர்மன் பதவி வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த பாஜக ஆதரவு சுயேட்சி எம்எல்ஏக்கள் கடந்த பிப்ரவரி மாதம் ஆதரவை வாபஸ் பெறப்போவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் முகாமிட்ட பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அதிருப்தி எம்எல்ஏக்களை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தினார். தொகுதி பிரச்சினைகளை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனால் அப்போதைக்கு அப்பிரச்சினை சற்று அடங்கியது. இந்நிலையில் புதுச்சேரிக்கு நேற்று வருகை தந்த நிர்மல்குமார் சுரானா கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். தொடர்ந்து பாஜக எம்எல்ஏக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது கூட்டணியில் இருந்த போதிலும் எந்த பிரச்சனையாக இருந்த போதிலும் பாஜகவுடன் முதல்வர் கலந்து ஆலோசிப்பதில்லை, அவராகவே முடிவு செய்கிறார். புதிய வளர்ச்சி பணிகளும் துவங்கப்படவில்லை. ஆட்சிக்கு வந்து 15 மாதங்கள் ஆகியும் வாரிய தலைவர் பதவி வழங்கப்படவில்லை. இதனால் தொகுதியில் கட்சி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். அதனைத் தொடர்ந்து நிர்மல்குமார் சுரானா நேற்று மாலை கட்சித் தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோருடன் சென்று அண்ணாமலை ஓட்டலில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் கூறிய பெஸ்ட் புதுச்சேரி இலக்கை நோக்கி பணிகள் குறித்து விவாதித்தனர். மேலும் கூட்டணி சார்பில் மேற்கொள்ள வேண்டிய மாநில வளர்ச்சிப் பணிகள், மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர்ப்பது, புதிய திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் நிதி பெறுவது குறித்து விவாதித்தனர். இறுதியாக ஓராண்டிற்கு மேலாக நிலுவையில் உள்ள வாரிய தலைவர் பதவியை பிரித்து வழங்குவது குறித்தும் அதன் அவசியம் குறித்தும் நிர்மல்குமார் சுரானா முதல்வரிடம் வலியுறுத்தினார். வாரிய தலைவர் பதவி தொடர்பாக முதல்வருக்கு பாஜக அழுத்தம் கொடுத்துள்ளதால் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் என்ற நம்பிக்கை பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக புதுச்சேரி கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏனாமில் தாழ்வான பகுதிகளான பாலயோகி
யோகி நகர், குருகிருஷ்ணபுரம், ரத்ன நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று புதுச்சேரி கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். புதுச்சேரி கவர்னராக பதவி வகித்த கிரண்பேடி 2 நாள் பயணமாக நேற்று புதுச்சேரிக்கு வந்தார். ராஜ்நிவாசில் தங்கிய அவர் அரவிந்தர் ஆசிரமம் சென்று அன்னை அரவிந்தரை வழிபட்டார். தொடர்ந்து நேற்று மாலை 5:30 கடற்கரை சாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். கிரண்பேடி நடைப்பயிற்சி மேற்கொள்வது தெரிந்ததும் பொதுமக்கள் அவரை காண ஆர்வம் காட்டினர். அவருடன் கைக்குலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பழைய சாராய ஆலையில் இருந்து டூப்ளக்ஸ் சிலை வரை நடைப்பயிற்சி மேற்கொண்ட கிரண்பேடி 7:30 அளவில் ராஜ்நிவாசுக்கு புறப்பட்டு சென்றார். கவர்னராக பதவி வகித்த கிரண்பேடியுடன் இணைந்து களப்பணியாற்றிய அப்போதைய சிறப்பு பணி அதிகாரி தேவநிதி தாஸ், தனி செயலர் சீதர், துறை தீர்ப்பு அதிகாரி பாஸ்கரன், ராஜ்நிவாஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி ஆஷா, மக்கள் தொடர்பு அதிகாரி குமரன் உள்ளிட்டோரும் கிரண்பேடியை சந்தித்து பழைய நினைவுகளில் மூழ்கினர். அவருடன் இணைந்து வாக்கிங் சென்றனர். மணக்குள விநாயகர் கோவில், ஆரோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு இன்று செல்வதற்கு கிரண்பேடி திட்டமிட்டுள்ளார். பின் புதுச்சேரியிலிருந்து புறப்பட உள்ளார். மிஷன் இந்தியன் ஓஷன் என்ற பெயரில் இந்திய பெருங்கடலில் தன் பலத்தை அதிகரித்து வரும் சீனாவின் முயற்சி இந்தியாவுக்கு எதிர்காலத்தில் பெரும் ஆபத்தாக அமையலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கை. உலகின் வல்லரசு நாடாக மாறுவதற்கான முயற்சியில் சீனா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்காக அந்நாடு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தன் அண்டை நாடுகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதாக கூறி கடன் அளித்து அந்த நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. இந்நிலையில் ஆப்பிரிக்கா நாடான டிஜிபோட்டியில் 47,000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட துறைமுகத்தை சீனா அமைத்துள்ளது. கடந்த 2016 துவங்கிய இந்த பணி தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் ஆதாரத்துடன் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து நம் பாதுகாப்பு துணை நிபுணர்கள் கூறியதாவது, டிஜிபோட்டி துறைமுகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது செங்கடல் மற்றும் ஆடான் வளைகுடாவுக்கு இடையில் உள்ளது. மேலும் உலகிலே அதிக வர்த்தகம் நடக்கும் குயஸ் கல்வாய் செல்லும் வழியில் இது அமைந்துள்ளது. டிஜிபோட்டியில் இருந்து இந்திய பெருங்கடலை கண்காணிக்க முடியும். தற்போது டிஜிபோட்டி துறைமுகத்தில் சீனாவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நமது மற்றொரு அண்டை நாடான இலங்கையின் அம்பன் தோட்டாவில் சீனாவின் உளவு கப்பலான யுவான் வாங் 5 ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிஜிபோட்டியில் சீனாவின் போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இலங்கை அரசைப் போல டிஜிபோட்டி அரசும் சீனாவில் கடனை அடைக்க முடியாது அதனிடம் சரணடைந்துள்ளது. இந்த 2 துறைமுகங்களை தவிர பாகிஸ்தானில் கவாடார் துறைமுகமும் சீனாவில் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். இந்திய பெருங்கடலில் பல இடங்களில் அமெரிக்கா தன் போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளது. சீனாவில் இந்த முயற்சி அமெரிக்காவுக்கும் சவால் விடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கருத முடியாது. எதிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே சீனாவின் முக்கிய நோக்கமாக இருக்கும். அவ்வாறு நடந்தால் இந்தியாவுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இதையடுத்து இந்தியா எச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அபியாலயா நாட்டியப்பள்ளி சார்பாக கோகிலாஷ்டமி விழாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். உணவு மற்றும் ஒயின் திருவிழாவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். முன்னாள் கவர்னர் கிரண்பேடி நேற்று புதுச்சேரி கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.